ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அதிரடியா விளையாண்டு ஃபைனல் மேட்சையும் வின் பண்ணி மூணாவது முறையா ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள், நிறைய பிரபலங்கள், நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில இந்த ஐபிஎல் சீசன்ல நிறைய வீரர்கள் அதிரடியா விளையாண்டு இருக்காங்க, அவங்களுக்கு விருதுகளும் வழங்கியிருக்காங்க. இந்த சீசன்ல எந்த அணி வந்து அதிக விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டெல்லி டேடபிள்ஸ் அணியானது மூணு விருதுகள் வாங்கியிருக்காங்க. டெல்லி டேடபிள்ஸ் அணியோட ரிஷப் பண்டுக்கு ரெண்டு விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் அப்படின்றதுக்கான விருது வழங்கியிருக்காங்க. இந்த சீசன்ல ரொம்ப ஸ்டைலிஷான வீரர் அப்படின்ற விருதையும் ரிஷப் பண்டுக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி டேடபிள்ஸ் அணியோட ட்ரெண்ட் போல்டுக்கு இந்த சீசன்லயும் வந்து சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அதுக்காண்டி சீசனின் சிறந்த கேட்ச் பிடிச்சதுக்கான விருதையும் வந்து ட்ரெண்ட் போல்டுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ரெண்டு விருதுகள் வழங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு விருதுகளுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட சுனில் நாராயணுக்கு தான் வழங்கியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல ரொம்ப வேல்யூபிளான பிளேயர் அப்படின்ற விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட் விருதையும் வந்து சுனில் நாராயணுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு ஒரு விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதிக விக்கெட்களை வீழ்த்தியதற்கான பர்பிள் கேப் விருதை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியோட ஆண்ட்ரூ டைக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஒரு விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதிக ரன்கள் எடுத்ததுக்கான ஆரஞ்சு கேப் விருதை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டன் வில்லியம்சனுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.